ஏதோ உதிர்ந்து போன கைகால்களை மூட்டை கட்டி கொண்டாந்தாங்க. அத ஒண்ணா சேர்த்து ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அடிச்சு அடியில ஒரு காதை வேற காணும். வெல்கம் டு தி ஷோ. இந்த வாரம் மொத்தம் மூணு தமிழ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 96 நோட்டா ராட்சசன். ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், அவன் ரொம்ப பிளான்டா இருக்கும். அதான் நமக்கு சவால். இதில் 96 படத்துக்கு விஜய் சேதுபதி ஹீரோன்றதால தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தியேட்டர்ஸ்லுமே மெயின் ஸ்க்ரீனையும் நிறைய ஷோஸையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து ஓரளவுக்கு நிறைய ஷோஸ் கொடுத்துருக்க படம் நோட்டா. ஏன்னா விஜய் தேவர கொண்டாக்கு தெலுங்குல மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலையும் இப்போ மிகப்பெரிய மார்க்கெட் வந்துடுச்சு. இந்த ரெண்டு படத்துக்கு அப்புறம் எந்த தியேட்டர்ஸ்லுமே நிறைய ஷோஸ் இல்லை. மிச்சம் மீந்த ஒன்று ரெண்டு தியேட்டரில், அதுவும் சின்ன ஸ்க்ரீன்ஸில் தான் விஷ்ணு விஷால் நடித்த ராட்சசன் படத்துக்கு கம்மி ஷோஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ படம் ரிலீஸ் ஆகி உண்மையிலே ஆடியன்ஸ் கிட்டேருந்து வந்த ஒரிஜினல் ரிசல்ட் என்னென்னா, இந்த மூணு படத்தில் த பெஸ்ட் ஃபிலிம் எதுனா அது ராட்சசன் தான். படம் பார்த்துட்டு வெளியே வர ஆடியன்ஸ் கிட்ட தியேட்டருக்காரங்க எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் கேட்டால் கூட தாராளமாக கொடுத்துட்டு போவாங்க, ஒரே ஒரு ஆடியன்ஸ் தவறாமல். அப்படின்னா பார்த்துங்க இந்த படம் எந்த அளவுக்கு சூப்பராக இருந்திருக்குன்ட்டு. படம் ஆரம்பிச்சு படம் முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸ் சீட்டு நுனியில் உட்காந்து படம் பார்த்தாங்க அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் ஒரு படத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் தமிழ் படத்துக்கு. சமீப காலத்தில் அப்படி ஒரு படமே இருந்திருக்காது. ராட்சசன் அந்த மாதிரியான ஒரு அட்டகாசமான சைக்கோ த்ரில்லர் படம். இந்த படத்துடைய மொத்த கிரெடிட்ஸுமே டைரக்டர் ராம்குமார், மியூசிக் ஜிப்ரான்க்கும், அடுத்து சினிமாட்டோகிராஃபருக்கே போய் சேரும். ஹாலிவுட் தரத்தில் படம் எடுக்கிறேன், ஹாலிவுட் தரத்தில் டெக்னிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்ட்டு கமல்ஹாசன் மணிரத்னம்லாம் சமீபத்தில் வந்த படத்தில் என்னென்னமோ ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த ராட்சசன் படத்தை நீங்கள் அவங்க படத்தோடைய கம்பேர் பண்ணிங்கன்னா அவங்க எடுத்த படம்லாம் ஒரு படமே இல்லை. ஏன் சமீபத்தில் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிய நயன்தாரா நடித்த இமைக்கானுடைய படத்தை பார்த்தீங்கன்னா அந்த படத்தையே பல பேர் நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்க. அந்த படத்தை விட 10 மடங்கு பெஸ்ட் படம் ராட்சசன். என்ன இந்த அளவுக்கு பெருமையாக சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. இந்த படம் ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் தான். ஆனால் படம் போகிற போக்க பார்க்கும்போது அதனுடைய ஸ்க்ரீன் பிளே, டயலாக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு பேய் படத்துக்கு ஆடியன்ஸ் எப்படி பயப்படுவாங்களோ அந்த மாதிரி ஒரு திகில் பேய் படத்தை பார்க்குற மாதிரி ஆடியன்ஸ் தியேட்டரில் மாறிட்டாங்க. நிச்சயமாக குழந்தைங்களும் இளைய மனம் படைத்தவர்களும் இந்த படம் பார்த்தாங்கன்னா மனசளவில் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டு ஒரு மாதிரி பயந்தே போயிட்டு முழு படத்தையும் பார்க்காம போகிறதுக்கே சான்சஸ் ரொம்ப அதிகம். அந்த அளவுக்கு படம் ஆரம்பிச்சிருந்து முடிகிற வரைக்கும் இது ஒரு படம்ன்ற மாதிரி யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்படி ஒரு கிரிப்பிங்கான படத்தை தமிழ் சினிமாவிலும் எடுக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண டைரக்டர் ராம்குமாருக்கு வாழ்த்துக்கள். முண்டாசிப்பட்டி ஒரு காமெடி ஹிட் படம், ராட்சசன் அந்த அளவுக்கு ஓடாதுன்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை. ராம்குமாருக்கு முண்டாசிப்பட்டி நேம் பிராண்ட் படம் இல்லை. இந்த ஒரு படத்தை வச்சுக்கிட்டு அவர் ஹிந்தியில் போய் அமீர் கான்கே படம் பண்ணலாம். அந்த அளவுக்கு உலக தரமிக்க ஒரு த்ரில்லர் படம் இது. இந்த படத்தை கூடவே நோட்டாண்டு விஜய் தேவரை கொண்டா நடிச்சு ஒரு படம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ப்ளூ சட்டை மாறன் ரிவ்யூவில் என்ன சொல்லியிருக்காரு அதுதான், நோட்டா படம் வேலைக்கே ஆகல, பல இடங்களில் படம் சமய போர் அடிக்குது, ஒரு வேலைக்காவாத கதையை நல்ல ஹீரோ வச்சு கெடுத்துட்டாருந்தான் சொல்லணும். இதை விட போல்டான அரசியல் படங்கள் தமிழ் சினிமாவில் நிறைய வந்திருக்கு. அதனால் இந்த படத்துடைய கதையும் கண்டென்ட்டும் தமிழ் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக பத்தாது. ஸோ நோட்டா படத்துக்கு மாறன்னு சொன்ன ரிவ்யூவை நீங்கள் ஏற்றுக்கலாம். ஆனால் ராட்சசன் படத்துக்கு அந்த ஆள் சொன்னதை நம்பாதீங்க. சரியான புழுகு மூட்டை. ராட்சசன் படத்தில் படம் ஃபுல்லாக ஒரு சைக்கோ அழகாக இருக்க ஸ்கூல் பொண்ணுங்களாக கடத்தி கொடூரமாக கொலை பண்ணிட்டுருப்பான். அதேமாரி மாறனும் சில சமயம் சினிமா சைக்கோ போல் இது மாதிரி அதிசயமாக எப்பயாச்சும் வர ஒரு சில நல்ல படத்தையும் கடத்தி கொண்டு போயிட்டு அதை கொடூரமாக கடிச்சு குதறி ரிவ்யூன்ற பேரில் நாசம் பண்ணி சாவடிச்சிடுறாரு. ஒரு விதத்தில் அவரை பார்த்தாலும் ஆடியன்ஸ் பயமாக இருக்குது, என்ன நல்ல படத்துக்கு இந்த மாதிரி சொல்கிறாரு, சரியான சைக்கோ போலன்னு பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஸோ இந்த வாரம் ரிலீஸ் ஆன இந்த மூணு படத்தில் ஏதாச்சும் ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஷோ ரெண்டு ஷோ ரன்னிங் ஆனாலும் தேடி பிடிச்சி போய் ராட்சசன் படத்துக்கு டிக்கெட் எடுத்து போய் பாருங்கள். நிச்சயமாக கொடுக்குற 165 ரூபாய்க்கு ஒர்த்தான படம். இந்த படத்தோட கதையெல்லாம் ஒன்று பெருசு இல்லைங்க, அஞ்சாதே, தீரன் அதிகாரம் ஒன்று, இந்த மாதிரி படம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிச்சயமாக இந்த படம் பிடிக்கும். அதே மாதிரி அந்த படங்கள்லாம் விட இந்த படம் டெக்னிக்கல் நாட்ச் அதை விட பல மடங்கு பெட்டராக இருக்குது. அதுவும் படம் முடிஞ்சதுக்கப்புறம் வெறும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அதாவது இந்த படத்தில் அந்த சைக்கோ ஒரு கீபோர்டு ப்ளே பண்ணுவார், அந்த கீபோர்ட் மியூசிக்லாம் நம்ம மண்டைக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கணும் பார்த்துக்கோங்களேன். டைரக்டர் ஆனந்த் சங்கர் நோட்டா படத்தை எடுத்திருந்தார். இதுக்கு முன்னாடி அவர் விக்ரமை வச்சு இருமுகன்னு ஒரு படம் எடுத்தார். அதில் விக்ரம் லவ்னு ஒரு லேடி கட்ட போட்டிருப்பார். கிட்டத்தட்ட அதே மாதிரியான மேக்கப்பை இந்த படத்தில் வர சைக்கோ வில்லன் அதே மேக்கப் யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த மேக்கப்புக்குள்ளே இருக்கிற உண்மையான நடிகன் யாருன்ட்டு படம் முடிவு வரைக்கும் தெரியாது. மேபி இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் வேணால் அந்த ஒரிஜினல் முகத்தை காட்டலாம். அதுவும் இந்த படத்தில் மிகப்பெரிய சஸ்பென்ஸ் தான். இந்த படம் ரொம்ப லென்த்தியான படம், 2 hours 50 minutes ரன் ஆகுதுன்ட்டு ஒரு குறையை சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை, இந்த படம் ரீசென்சர் ஆகி ஒரு 15 minutes படம் கட் ஆகிடுச்சு. ஸோ இந்த படத்துடைய உண்மையான லென்த் 2 hours 35 minutes தான். ஸோ படத்தை இன்னும் கட் பண்ணணும், இன்னும் ட்ரிம் பண்ணணும், லென்த்தை குறைக்கணும்ன்ட்டு படம் ஆரம்பிக்கும் போது போகிற சென்சார் சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு யாரும் உளர தேவையில்லை. படம் கரெக்டாக கிரிப்பிங்காக சூப்பராக தான் போயிட்டுருக்கு.
தேவையில்லாமல் படத்தில் எங்கேயும் கை வைக்க தேவையில்ல அப்படின்றது தான் எங்களுடைய தாழ்மையான எண்ணம். என்னன்னு தெரியல, கடந்த ஒரு மாதமாக தமிழ் சினிமாவில் ஓரளவுக்கு நல்ல நல்ல படங்களாக ரிலீஸ் ஆகிட்டு வந்துட்டே இருக்குது. சினிமா ரசிகர்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் தான். இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் என்னுடைய சாய்ஸ் ராட்சசன் தான். இது வரைக்கும் வந்த தமிழ் சினிமாவிலே இந்த டாப் 10 பெஸ்ட் சைக்கோ த்ரில்லர்னு லிஸ்ட் எடுத்திங்கன்னா அதில் ராட்சசன் படத்துக்கு என்ன மதிப்பு இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. ராட்சசன் படத்துக்கு நான் டாப் 10ல் கொடுக்குற லிஸ்ட், தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன த பெஸ்ட் சைக்கோ த்ரில்லர் படம் டாப் 10ல் ராட்சசன் படத்துக்கு நான் கொடுக்குறது ரேங்க் 1. என்னது, இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படத்துலே ராட்சசன் படத்துக்கு தான் ரேங்க் 1ஆ அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டிங்கன்னா, ஆமாம் அதான் உண்மை. நீங்கள் நெஞ்சம் மறப்பதில்லை, அதே கண்கள், 100வது நாள் காலத்திலிருந்து, புலன் விசாரணை, அஞ்சாதேன்னு நீங்கள் எந்த படத்தோட ராட்சசன் கூட கம்பேர் படிக்கிங்க, நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணாலும் இந்த படத்துக்கு தான் ரேங்க் நம்பர் 1. ஸோ இது கூட ரிலீஸ் ஆனால் நோட்டா படம் கண்டிப்பாக ஒரு ஃப்ளாப் படம் தான். 96 படம் நிச்சயமாக ஒரு ஆவரேஜ் படம், அதுக்கு மேலே அந்த படத்தில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ரேஸில் ஜெயிச்சது ராட்சசன். அடுத்த படத்தில் சந்திப்போம். ஒரு சின்ன அதிர்ச்சி கூட இந்த உடம்பால் தாங்க முடியாது. ஏதோ உதிர்ந்து போன கைகால்களை மூட்டை கட்டி கொண்டாந்தாங்க, அதை ஒன்னா சேர்த்து ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அடிச்சு அடியில் ஒரு காதை வேற காணும், அதை தேடி கண்டுபிடிக்க ஆளுங்களை அமைச்சிருக்கோம்.